हाय हेलो फ्रेंड्स इदु उंगल क्यूट नितिश चैनल इनिक वंदु कारपोंगलु सांबार पाकला वांग कारपोंगल तेवेनदले एड़त्तु वच्चिरुक्कें ओरु ग्लास अरिसियुम हाफ ग्लास परप्पु पोट्टु कलिवि वच्चिरुक्कें मंजत्तूल इंजी पूंडु ओरु स्पून सीरकम मिळगु वरमिळगाय कोत्तमल्लि तळै करिवेप्पिलै एण्णै उप्पु वंदु तेवेनदले पोट्टुक्कलाम இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸ் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் ஆச்சு. டோட்டலாக 3 கிளாஸு. பொங்கலுக்கு வந்து 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். நான் டோட்டலாக 4 கிளாஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி. இப்போ வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 3-4 விசில் வந்து வரட்டும், நல்லா குழஞ்சி வரணும். அடுத்ததான் நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன தேவைன்னு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, 1 கப் பருப்பு, கொத்தமல்லி தழை, தாளிக்க வந்து எடுத்து வச்சுருக்கேன், சீரகம், கடுகு, வரமிளகாய், கொத்தமல்லி தழை, பெருங்காயம். இது வந்து பருப்பில் ஆட் பண்ண கொஞ்சம் மஞ்சத்தூள், லாஸ்டில் தேங்காய் ஆட் பண்ண கொஞ்சம் தேங்காய். இப்போ ஒரு குக்கரில் வந்து பருப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா வந்து பொங்காதுன்றதுனால எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டும் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வெங்காயம் ஆட் பண்ணிடணும். அது தாளிக்க கடைசியில் தாளிக்க. இப்போ வந்து தக்காளி, இப்போ 4 தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். கடைசியில் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். பக்கத்தில் வந்து குக்கர் வந்து விசிலெல்லாம் போயிருந்துச்சு பொங்கல். இப்போ அது கொஞ்சம் எடுத்து குழச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். தாளிக்க வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் சீரகம், மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக பேஸ்ட் பண்ணி வச்சு பேஸ்ட் இல்லை, அது நல்லா துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு பெருங்காயம் சொல்லலை, பெருங்காயம் ஆட் பண்ணணும். என்ன பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தேனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு வந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலருனா பொங்கல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வந்து இப்போ 2 விசில் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. அது மசையிறதில் வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டால் அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் குழையாக இருக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். சக்தி சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ ஆட் பண்ணால் போதும் தேங்காய். சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும். காஞ்ச பின்னாடி கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்க ஒரு 4 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டு தாளித்தா சாம்பார் ரெடி. எடுத்து எடுத்து சாம்பாரில் போட்டுடலாம். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பொங்கல் தேங்காய் சாம்பார் ரெடி.